2021 நிறைவடைந்த நிலையில் புதிய வருடத்தை மக்கள் வரவேற்று கொண்டாடினர். பாதுகாப்பான முறையில் கேக் வெட்டி வழிகாட்டு நெறிமுறைகளுடன் புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். மேலும் வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை அடுத்து வரும் ஜனவரி 10 வரை ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8 வரை நேரடி வகுப்புகளுக்கு ஜனவரி 10 வரை அனுமதி இல்லை. மேலும் மழலையர் பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் ஒமிக்ரான், மறுபக்கம் கொரோனா பரவலை அடுத்து தமிழகத்தில் அனைத்து பொருட்காட்சி மற்றும் புத்தக காட்சிகள் தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சமுதாய, கலாச்சார, அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை தொடரும் என்றும், திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து அரங்குகளிலும் 50% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அழகு நிலையங்கள், சலூன்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 74 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 46 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 74 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. சைதாப்பேட்டையில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் பயின்று 34 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியான நிலையில் குழு பரவலாக மாறியுள்ளதா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 120 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 66 பேர் குணமடைந்தனர். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் இணையதளத்தை புதியதாக வடிவமைக்கும் பொறுப்பு இன்போசிஸ் மென்பொருள் நிறுவனத்திடம் 2019 ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான ஒப்பந்த தொகை ₹4,200 கோடியாகும். 720 பேர் பணியாற்றிய இத்திட்டம் கடந்த ஜூன் மாதம் புதிய இணையதளமாக செயல்பாட்டிற்கு வந்தது. வருமான வரி கணக்கு தணிக்கை காலத்தை 2 மாதத்தில் இருந்தது 1 நாளாக குறைத்து வரி செலுத்துவோருக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதே புதிய தளத்தின் நோக்கம். இந்நிலையில் மேலும் வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு கால அவகாசம் வேண்டும் என பட்டய கணக்காளர்கள் உள்ளிட்டோர் கேட்டிருந்தனர். இனிமேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே 2019-20 நிதியாண்டிற்கான ஐடி ரிட்டர்ன்களை ஆன்லைன் முறையில் சரிபார்க்காதோர் பிப்ரவரி 28, 2022 சரிபார்க்கலாம் என வருமான வரித்துறை ஒருமுறை தளர்வளித்துள்ளது. தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவலைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. 9 முதல் 12 வரையில் பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தொடர்ந்து செயல்படும் என்றும், வழிபாட்டுத் தலங்களில் தற்போதைய நடைமுறையை தொடரும். உணவகங்கள், விடுதிகள், தங்கும் விடுதிகளில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அமர்ந்து சாப்பிட அனுமதி, மெட்ரோ ரயிலில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகளுக்கு அனுமதி, ஜிம்கள், யோகா பயிற்சி நிலையங்கள் 50% நபர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.